தேர்தல் கமிஷன் அஞ்சல் அலுவலகம் போல் செயல்படக்கூடாது, நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்டங்களில் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்த விளக்கக் கூட்டம் நடந்தது. இதில் பாமக இளைஞரணி தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான அன்புமணி கலந்து கொண்டு மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அன்புமணி கூறுகையில், ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 15 நாட்களாகியும் காணவில்லை, அது பற்றி யாரும் கேட்க மாட்டீர்கள் என்றார். இங்குள்ள தேர்தல் கமிஷனிடம் புகார் அளித்தால் அதை டெல்லிக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்து உத்தரவு வர வேண்டும் என்றும் கூறுகின்றனர் என்ற அன்புமணி, அஞ்சல் துறை போல் செயல்படுகிற மாநில தேர்தல் கமிஷன் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார். முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு எங்கன்னு காணோம், அது கேட்க மாட்டேங்க. தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா செயல்படலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் வெறும் போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட் பாக்ஸ் தான், நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் நாங்க டெல்லிக்கு அனுப்புவோம், டெல்லியில சொன்னாதான் நாங்க முடிவெடுக்க முடியும்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு வராங்க. இன்னும் இருக்கிற அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும்.